ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு அம்மம்மா கிச்சன். இப்போ நான் வந்து திடீர் ரசம் அதை பற்றி இப்போ சொல்லித்தரப்போகிறேன். இப்போ திடீர்னு யாராக வந்துட்டாங்க, நம்மளுக்கு புளி ஊற போட நேரம் இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லை. சப்போஸ் ரசம் பொடி தீர்ந்து போச்சு அந்த மாதிரி டைம்லலாம் நம்ம அர்ஜென்ட்டாக ஒரு ரசம் வைக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். இது வந்து ஒரு இந்த பாத்திர அளவுக்கு இந்த இதை போட்டோம்னா இந்த பாத்திர அளவுக்கு நம்மளுக்கு ரசம் கிடைக்கும். இப்போ ஒரு தக்காளி எடுத்துருக்கிறேன், ஒரு அரை எலுமிச்சங்காய் அளவுக்கு புளி எடுத்துருக்கிறேன், பாதி பூண்டு எடுத்துருக்கிறேன், 2 டீஸ்பூன் மிளகு எடுத்துருக்கிறேன், 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை வந்து எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நான் கொஞ்சம் தண்ணி போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ அதை எப்படி தாளித்து ரசம் பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ சப்போஸ் காரம் பிடிக்கும் அப்படின்றவங்க இந்த மிளகாவை இதிலே போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு குழந்தைங்கள்லாம் இருக்குன்றனால காரம் கம்மியாக வேணுன்றனால நான் இப்போ வந்து தாளிக்கிறதுல அந்த மிளகாவை போட போகிறேன். இப்போ கடுகு பொரிஞ்சத உடனே இப்போ ரசம் பொங்கி ஒரு கொதி அப்படின்னு உரைச்சிக்கிட்டு வரும்போது எடுத்து ஊற்றிட்டோம்னா ரசம் ரெடி. இப்போ இந்த அளவு கொதிக்கும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். இந்த ரசத்துக்கு வந்து பருப்புலாம் இல்லை அப்படின்றதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பருப்பு இல்லாதப்போ வைக்க வேண்டிய ரசம் தான் இது. நம்ம வழக்கமாக வைக்கிற ரசத்துக்கு உண்டான இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம இதில் போடலையே, எப்படி இருக்குமோ ரசம் அப்படிலாம் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம். நம்ம எப்போ வைக்கிற ரசம் மாதிரியே இது அதை விட இன்னும் நல்ல டேஸ்ட்டோடு இருக்கும். அதனால் நீங்கள் பருப்பு இல்லை, அதை போடலை, அந்த மாதிரி எந்த ஒரு கவலையும் படாமல் இந்த ரசத்தை தாராளமாக நீங்கள் வைக்கலாம்.